हलो फ्रेंड्स वेलकम टू आनंदा चैनल इनकी नम्बर चैनल पाकपो ब्लॉग दा पाकपो नाइट रूटीन दा पाकपो वांग वीडियो को पाकल इन नम्बर वीटल मत्यान समचरकूर समचरपोल वोल अंतमी वोल मिंजा नईट मीदमचना वी नम्बर नईट टिफन एपड़ी वेस्ट पड़ाम सामालिकला पी वीडियो नम्बर पाकल नम्बर वर्क स्टार्ट पड़ी मटी सूपर और फिल्टर काफी कुछ नम्बर वाल आरमिकला यार वेले इप्ली नमला बूस्ट पड़ी करेक इप्ली काफी कुछ वेले पापी अभी कमेंट पाक्स कमेंट पड़ूंग नम्बर इयल टाइम सीकर नम्बर बाडिये रोम टयुदेंगे एव्वो वेले नम कमिया वेले ना सापड़ो आना वेल अधिकमार नम्बर रोम टयो இப்போ அதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான தண்ணி குடிச்சுக்கலாம் ஜூஸ் குடிச்சுக்கலாம் காபி இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்சதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து அந்த வேலையோட அலுப்பே இருக்காது நல்ல ஃபாஸ்டா பண்ணு நம்ம வீட்ல இன்னைக்கு மத்தியானம் சௌ சௌ கூட்டு வச்சிருந்ததுல கொஞ்சம் மிஞ்சிருச்சுங்க அது கூட ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே வந்து ஒன்னு ஒன்னு நம்ம எடுத்தாலே போதும் நமக்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் கூட்டு மீதம் இருக்கு இதுலயே நீங்க உருளைக்கிழங்கு பொரியலோ வாழைக்காய் பொரியலோ கூட்டோ எந்த ஐட்டம் இருந்தாலுமே பரவாயில்லைங்க அது கூட இருக்குது எல்லா காயும் போடணும்னு அவசியம் இல்ல நமக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கூட்டு அது கூட ஏதாவது ஒரு ரெண்டு காய் பச்சை மிளகாயும் தக்காளியும் கூட ஆட் பண்ணி கூட அதை நம்ம ஒரு சாம்பாரா மாத்தி நைட் டிஃபனுக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் சிறுபருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி தண்ணி விட்டு குக்கர்ல ஒரு நாலு விசில் வச்சி நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம் எல்லா காயையும் போட்டுட்டு அது கூட இப்போ தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாம் இந்த பக்கம் குக்கர்ல நமக்கு சாம்பார் ரெடி ஆயிட்டிருக்கு அதுக்குள்ள நம்ம டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் இங்க கொஞ்சம் சப்பாத்தி மாவு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு நம்ம இத பிசைஞ்சி வெச்சிரலாம் கொஞ்ச நேரம் ஒரு 5 मिनिट्स வச்சிட்டு சப்பாத்தி போட்டோம்னா சப்பாத்தி நல்ல சாஃப்ட்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு அடுப்புல சாம்பார் கொதிச்சிட்டு இருக்குது இது இந்த பக்கம் கொதிக்கட்டும் நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேங்க சப்பாத்தி இன்னைக்கு நம்ம வீட்ல தோசை சப்பாத்தி ரெண்டும் தான் சப்பாத்தி மாவு கம்மியா இருந்ததனால கொஞ்சமா சப்பாத்தி போட்டுக்கிட்டோம் மூணு பேர் இருக்கதனால ஆளுக்கு மூணு சப்பாத்திங்கற மாதிரி குட்டி குட்டியா தான் வந்தது அது போக கொஞ்சம் குட்டி தோசையும் சுட்டுக்கலாம் அப்படினு எடுத்துக்கிட்டேன் இப்ப சாம்பார் கொதிச்சு வரும்போது நம்ம வச்சிருக்க கூடிய கூட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கவும் நம்ம மல்லி தலைய போட்டு நல்லா இறக்கிக்கலாம் லைட்டா வெல்லமும் போட்டுக்கலாம் அந்த சாம்பார்ல இந்த பக்கம் நமக்கு சாம்பார் ரெடி ஆயிருச்சு இந்த பக்கம் நான் வந்து தோசை லைசா நல்லா மெல்லிசா விட்டுர்க்கேன் இத மாதிரி குட்டி பாட்டில்ல எண்ணெயை நம்ம ஊத்தி வச்சுக்கலாம் ஸ்பூன்ல ஊத்தி போடும்போது கொஞ்சம் அதிகமா எண்ணெய் செலவாகும் இத மாதிரி பாட்டில்ல ஊத்திட்டு குட்டி ஹோல் போட்டு வச்சிட்டோம்னா கம்மியா எண்ணெய் நமக்கு செலவாகும் இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம தோசை சுடும்போது நல்லா ரோஸ்டா சுடுவோம் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரோஸ்டா இருந்தாதான் சாப்பிடுவாங்க தோசை தடிமனா இருந்தா சாப்பிட மாட்டாங்க அப்படி சுடும்போது ஓரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாதி இது கல்லுலயே ஒட்டிக்கும் வராது மொறு மொறுன்னு வராது வேகாது அந்த பக்கம் கல்லு சூடாகி அதனால இந்த மாதிரி கத்தி வச்சு நைஃப் வச்சு நம்ம சைடுல எடுத்து விட்டுட்டு திருப்பி தோசை ஆப்பை வச்சு திருப்பி போட்டோம்னா சூப்பரா அப்படி வந்துருங்க நம்ம வீட்ல சூப்பரா சப்பாத்தி மொறு மொறு ரோஸ்ட் தோசையும் சாம்பாரும் சூப்பரா மீதமுள்ள ஐட்டங்களை வச்சு மத்தியானம் மிஞ்சி போன கூட்டு வகைகளை வச்சு அழகான நைட் டிஃபன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ஏதோ எந்தெந்த கூட்டு குழம்பு அதெல்லாம் மிஞ்சிருச்சுனா அதை புதுசா மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டும் வித்தியாசமா சுவையா இருக்கும் ओके फ्रेंड्स थैंक यू नेक्स्ट और इंट्रस्टिंग वीडियो ना उन्दिक्रेन फ्रेंड्स इतमी विधविधम से पात सी अभी कमेंट पाक्स कमेंट पड़ूंग डी नम्बर ओर विधम सापड़ विटी ईट कल मिक्स अंड मैच पड़ी सूपर सर डर नहीं समचु पात एपी बाय